டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்யா உக்ரைன் போர்க்களம் மிகவும் ஆபத்தான ஒரு திசை நோக்கி திரும்பிக் கொண்டிருப்பதாக செய்திகள். ரஷ்ய அதிபர் தன்னால் கைப்பற்றப்பட்ட உக்ரைனினுடைய 4 பெரும் மாநிலங்களிலும் அவசர கால சட்டத்தை பிறப்பித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார். மக்களை தேவையற்று வெளியே செல்ல வேண்டாம் என்றும் வீடுகளுக்கு உள்ளேயே இருக்கும்படியும் அவர் பணித்திருக்கின்றார். இதற்கான காரணம் ஆபத்தானதாக இருக்கின்றது. உக்ரைனிய படைகள் மிக மோசமான தாக்குதலை நடத்துகின்றன. தாம் தேர்தலை நடத்தி இந்த பிரதேசங்களை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கும் காரணத்தினால் அவர்கள் உங்கள் மீதும் தாக்குதலை நடத்துகின்றார்கள். பொதுமக்களை பாதுகாக்க முடியவில்லை, ஆகவே வீடுகளுக்குள் இருங்கள் என்று ரஷ்ய அதிபர் சொல்லியிருக்கின்றார். இந்த தகவலின் மூலமாக அவர் மேலை நாடுகளுக்கு விட்டிருக்கும் எச்சரிக்கை என்ன என்பதுதான் மிக இரகசியமானதாகவும் வயிற்றை கலக்குவதாகவும் இருக்கின்றது. அடுத்தபடியாக உக்ரைனினுடைய படைகள் இப்பொழுது கருங்கடலை அண்டி இருக்கின்ற கார்சன் என்கின்ற பெரு மாநிலத்தை கைப்பற்றுவதற்காக மிக விரைவாக முன்னேறி கொண்டிருக்கின்றன. இருதரப்பிற்கும் இடையே ஓர் ஆர்டிலரி தாக்குதலுக்கு இடைப்பட்ட தூரம்தான் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது நேற்று. இந்த நிலையில் உக்ரைனிய படைகளுடன் சண்டை போடுவது நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது என்று ரஷ்யாவினுடைய படைகளினுடைய முக்கிய படைப்பிரிவு தளபதி ஒருவர் நேற்று ரஷ்ய தொலைக்காட்சிக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட ஹைமாஸ் என்கின்ற ஏவுகணை பீரங்கிகளுக்கு முன்னால் தம்மால் போர் புரிய முடியவில்லை என்றும் குறிதவறாமல் தங்களுடைய ஏவுகணை கட்டமைப்புகளை அடித்து தகர்த்து விடுகின்ற காரணத்தினால் போர் புரிய முடியாமல் இருப்பதாகவும் அடுத்து வரும் 2 மாத காலங்களுக்கு ரஷ்யாவினுடைய வெற்றி பெற்றிய நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பது கடினம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்து வரும் 2 மாதங்களுக்கு என்று சொன்னால் அதற்கு இடையில் என்ன நடைபெறப் போகின்றது என்றால் கார்சன் நகரனுடைய கவர்னர் 60,000 மக்களை அப்பகுதியில் இருந்து அவசரமாக இப்பொழுது வெளியேற்றி கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றார். அந்த இடத்தினுடைய காணொளிகள் ரஷ்ய தொலைக்காட்சிகளில் வெளியாகி இருக்கின்றன. மக்கள் அகதிகளாக வெளியேறுவது போல பேருந்து வண்டிகளில் ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எங்கே போகின்றார்கள்? டினிப்பர் நதிக்கு அப்பால் என்று கூறினாலும் ரஷ்யாவிற்கு சொந்தமான கிரிமியா குடாவை நோக்கி செல்கின்றார்கள் என்றே கூறப்படுகின்றது. இவ்வாறு இந்த இடத்தை அவர்கள் வெற்றிடமாக்கிக் கொண்டிருப்பதன் நோக்கம் என்ன? இது குறித்து கார்சன் நகரனுடைய கவர்னர் தருகின்ற விளக்கம், உக்ரைனிய படைகள் பொதுமக்கள் வாழிடங்களின் மீது தாக்குதலை நடத்துகின்ற காரணத்தினால் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் அப்புறப்படுத்துகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த போர் தங்களுக்கு கடினமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த இடத்தில் உக்ரைனிய அதிபர் இதற்கு பதில் தருகின்ற பொழுது, இந்த மக்களை அநியாயமாக கடத்தி செல்லுகின்றார்கள், இவர்கள் நமது மக்கள், இன்று ரஷ்யாவிற்கு மக்களை விற்பது போல ஏற்றப்படுகின்றார்கள் என்று கூறிய அவர், தமது படைகள் வாழிடங்களில் தாக்குதலை நடத்தவில்லை என்றும் ரஷ்யா குறிப்பிடுவது போல ஹைமாஸ் ஏவுகணைகளை வைத்து ரஷ்ய படைகளை குறிதவறாமல் நாங்கள் தாக்கிக் கொண்டிருக்கின்றோம், பொதுமக்கள் வாழிடங்களில் தாக்குவதற்கு ஈரானிடம் வாங்கிய குறிதவறுகின்ற ஏவுகணைகளை நாங்கள் பாவிக்கவில்லை, எனவே இதில் பொய் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இதில் இருக்கின்ற அபாயமான விவரம் என்னவென்றால், கார்சன் நகரில் இருந்து மக்களை அப்புறப்படுத்தி அந்த இடத்தை வெற்றிடமாக்குவதன் மூலமாக பரீட்சாத்தமான அணுகுண்டொன்றை ரஷ்யா வீசி பரிசீலிக்க போகின்றதா? அதற்காகத்தான் உக்ரைனிய படைகளை அழைத்து அங்கே அவர்களுக்கு அணுகுண்டு விருந்தை வழங்கப் போகின்றதா என்பது ஒரு அச்சம் தரும் கேள்வியாக இருக்கின்றது. பிரிட்டனினுடைய படைத்துறை அமைச்சகம் கூறுகின்ற பொழுது, ரஷ்ய அதிபர் சிறிய அளவிலான அணுகுண்டை வீசி உக்ரைனிய படைகளுக்கு பாடம் படிப்பிப்பதற்கு தயாராகிவிட்டார், அவருடைய தோல்வியும் பின்னடைவும் இனி அவரினால் முன்னேற்றம் ஒன்றை வழங்க முடியாத சூழலில் இருப்பதாகவும், அதனால் தான் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்து மக்களை வீடுகளுக்குள் இருக்கும்படியும் அவர் கூறியிருக்கின்றார். அவருடைய போரினுடைய அடுத்த கட்டத்திற்குள் அவர் சென்று உக்ரைனிய படைகளுடனான புதிய மோதலை ஆரம்பிக்கப் போகின்றார். புதிய மோதல் என்று அவரிடம் எதுவும் கிடையாது, அணுகுண்டை வீசிவிட்டாராக இருந்தால் அதற்கு பின்னர் ரஷ்ய அதிபரிடம் வேறெதுவும் கிடையாது.
கிடையாது என்பதுதான் நிஜமான உண்மையாக இருக்கின்றது. ஒரு நாளைக்கு 10,000 பேர் என்கின்ற அடிப்படையில் 6 நாட்கள் செல்லும் இவர்களை அழைத்து செல்வதற்கு என்று கார்சன் நகரத்தினுடைய மேயர் கூறுகின்றார். ரஷ்யா கைப்பற்றிய 4 பெரும் மாநிலங்களையும் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் அங்கு 100% வீதம் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. சில இடங்களில் உக்ரைனுடைய கட்டுப்பாட்டில் 40% இருக்கின்றது. இப்பொழுது கார்சனை விட்டு வெளியேறுகின்ற காரணத்தினால் அணுகுண்டை பாவிக்காமல் இருப்பார்களாக இருந்தால் கார்சன் நகரம் உக்ரைனுடைய கையில் வீழ்வதை ரஷ்யாவினால் தடுக்க முடியாத சூழ்நிலையே இருக்கின்றது. இதுதான் கள நிலவரமாகவும் இருக்கின்றது. கார்சன் நகரனுடைய கவர்னர் விளாடிமிர் செல்டோ கூறுவது போல போர் கஷ்டமாக இருக்கின்றது என்றால், ரஷ்ய அதிபர் கூறுவது போல அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்படுகின்றது என்றால், எங்கோ ஓர் வெற்றிடம் ஏற்படுத்தப்படுகின்றது என்பதுதான் சந்தேகத்திற்குரிய விடயமாக இருக்கின்றது. இல்லை, இவ்வாறான ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி ரஷ்ய அதிபர் ஒரு மிரட்டலை விடுவோமாக இருந்தால் உக்ரைனியர்களினுடைய முன்னகர்வு தாமதிக்கப்பட்டுவிடும் என்று கருதி இந்த துருப்புச்சீட்டை அவர் போட்டிருக்கின்றாரா கண்டுபிடிக்க முடியவில்லை. அதேவேளை ரஷ்ய அதிபர் மட்டுமல்ல, பல காரியங்கள் நம்ப முடியாத விடயமாக நிலத்தடியில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனிக்கு வந்த எரிவாயு குழாய் நோட்ஸ்ட்ரீம் 1-2 ஆகியவை உடைத்து தகர்க்கப்பட்டிருந்தது தெரிந்ததே. இப்பொழுது ஸ்வீடனினுடைய எக்ஸ்பிரஸ் பத்திரிகை சகல பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு அங்கு சென்று கடலடியில் கேமரா விட்டு பார்த்திருக்கின்றது. 50 மீட்டர் நீளமான குழாயை காணவில்லை. இது தாக்குதல் நடைபெற்ற குழாயாகும். இதை எடுத்து சென்றவர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த விவகாரத்தில் இனி விசாரணைகளை மேற்கொள்ள தாம் தயாரில்லை என்று ஸ்வீடன் பின்வாங்கிவிட்டது. ஸ்வீடன் விசாரணைகளை நிறுத்தி கொண்டதற்கான காரணம் என்ன, இதன் பின்னணியில் இருக்கின்ற நாடுகள் என்ன என்பது சந்தேகத்திற்கு இடமாகவே இருக்கின்றது. ஆகவே ரஷ்யாவை மட்டும் அல்ல, வேறு பல நாடுகளையும் சந்தேகப்படுகின்ற காணொளிகள் அமெரிக்காவிலேயே வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதுதான் நிலத்தடியில் நடைபெறுகின்ற நாடகமாக இருக்கின்றது. ஆகவே செய்திகளினுடைய மேற்புறத்தை ஆதாரமாக வைத்து இதுதான் நடைபெறுகின்றது என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. மேலும் ரஷ்யாவிற்கு எதிராக செய்திகளை சொல்கின்றோம் என்று கூறிவிடக் கூடாது. நாம் கிடைக்கின்ற செய்திகளை மொழிபெயர்த்து தொகுத்து தந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எந்த பக்கமும் சேர வேண்டிய தேவையில்லை. அதேவேளை நமது மதிப்பிற்குரிய பார்வையாளர்கள் சரியான கருத்துக்களை கீழே பதிந்து வருகின்றார்கள். அவர்களினுடைய கருத்துக்களையும் இணைத்தே நமது காணொளியினுடைய முழுமையை நீங்கள் காண வேண்டுமே அல்லாமல், அவர்கள் சொல்ல வேண்டிய இடத்தை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்பதனால் அந்த இடம் வழங்கப்படுகின்றது. ஆகவே யாருக்கும் சார்பாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் இங்கு என்ன நடைபெறுகின்றது, இதனுடைய மர்மங்கள் என்ன என்பதை 100% அறியாமல் ஒரு பக்கமாக நிலைப்பாடு எடுப்பது செய்திகளுக்கு கடினம் என்பது தெரியாதவர்கள் அல்ல நாங்கள் என்பதையும் தாழ்மையுடன் கூறிக்கொள்கின்றோம். மேலும் அமெரிக்காவில் இருந்து வருகின்ற ஒரு காமெடி டாக் ஷோவில் ஒருவர் சிரித்தபடியே கேட்கின்றார், ரஷ்யா எதற்காக தன்னுடைய எரிவாயு குழாய்களில் டொப்பிட்டோ தாக்குதலை நடத்த வேண்டும்? அட்லாண்டிக் சமுத்திரத்தினூடாக ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே சென்று கொண்டிருக்கின்ற இன்டர்நெட் கேபிள்களை வெட்டிவிடுமாக இருந்தால் எல்லாமே நின்றுவிடுமே, ஏன் அவர்கள் அதை செய்யவில்லை என்று கேட்டு இதில் யார் இருக்கின்றார்கள் என்று விழுந்து விழுந்து சிரிப்பது போன்ற ஒரு காணொளியும் வெளியாகி இருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.